வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிஸ்னஸ். நம்ம இன்றைக்கி மூணு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு ஸ்டாக்கும் நல்ல ஒரு கிரேட் நியூஸை வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணலாம். நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடிய இந்த மூணு ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு பென்னி ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணணும். அதுபோக வேதாந்தா, ஓபிஎல், இது ரெண்டையுமே நீங்கள் பை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வேதாந்தா தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாந்தா பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க. 395 ரூபாயில் வந்து நிற்கிது. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹைலைட்ஸ் தான், கண்டிப்பாக புக் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு வேதாந்தா தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். இன்றைக்கு கூட நான் ஒரு இன்ட்ராடே பண்ணி கிட்டத்தட்ட 1080 ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் 9000 ரூபா வச்சு. அந்த வீடியோ பார்க்கணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள், அந்த வீடியோ இருக்குது. இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,94,51,470. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 3 மந்தாக பாருங்கள், 17% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக மார்க்கெட் ஒரு வீழ்ச்சி அடையும் போது 15% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 1 இயராக 80% ப்ராஃபிட்டும், 2 இயராக 231% ப்ராஃபிட்டும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வேதாந்தாவோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, அது இந்த வீடியோவில் சென்ட்ரலில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேதாந்தாவை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பத்து ரீசனாக பார்த்தலாம். கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் பையிங் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் லெவலில் 2% அதிகமாகிருக்காங்க. மெயினாக எம்ஏசிடி பாருங்கள், நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. 52 வீக்கு ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் ஹை ரெவன்யூவும் புக் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக 4 குவார்ட்டர் உங்கள் ரெவன்யூவும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரேஞ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. வேதாந்தாவோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பாருங்கள், 30,401 கோடி நெட் சேல் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்டர் 34,097 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு வரும்போது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்டர் 5,812 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்டர் 5,354 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க டிவிடன் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 10ஆம் தேதி இவங்களோட ரெக்கார்ட் டேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவிடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 13 ரூபா டிவிடன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நீங்கள் புக் பண்ணலாம். வேதாந்தாவோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னே பார்த்தலாம். ப்ரமோட்டர்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 68% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10% மேலே இவங்க ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் இதுவும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் போகிறதுக்கான நம்பிக்கையை அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள், 11% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் இன்வெஸ்டர் அதாவது டிஇ பார்த்தீங்கன்னா 14% ட்ரேட் ஆகிட்ருக்கும். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக் நம்மளாம் பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இந்த வேதாந்தமாக நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 570 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க. செகண்டாக நான் சொன்ன பென்னி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 17 ரூபா 90 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 2,59,057. ஸோ நல்ல ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ஹை வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயராக பாருங்கள், 22% மேலே லாஸை கொடுத்துருக்காங்க. பட் 2 இயராக 68% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசன் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஒரு குட் நியூஸும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்தாலும் பாருங்கள் உங்க ஏன் பை பண்ணணும் அப்படிங்கிறது 17 ஸ்ட்ராங் ரீசனாக வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்கள் நெட் கேஸ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. டிடிஎம் ஏர்னிங் பர்சேரும் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்காங்க. புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்கு. இவங்களோட ROE, ROA, ROC இது மூணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணும் லோவாக இருந்தால் பி ரேஷியோ நல்ல ஒரு லோவாகும். ஸோ பையிங் கால் தான் ஏர்னிங் பர் ஷேரு நல்ல ஒரு ஹை க்ரோத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும், கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. 4 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரெவன்யூ இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. 2 இயராக அவங்க நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைக் பண்ணியிருக்காங்க. 2 இயராக அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் போடுறாங்க. நல்ல ஒரு தலைமை பண்பு கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2 இயராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புக் வேல்யூ 2 இயராக அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ 2 இயராக அதிகப்படுத்துறாங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெயினாக 0 கிலோமீட்டர் பிளச்சில் ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க.
பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பாருங்கள், இவ்வளோ ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டோம், நல்ல ஒரு குவார்ட்டர் குவார்ட்டரும் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ரீவியஸ் குவார்ட்டர் குவார்ட்டர் 3,207 crore நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் குவார்ட்டர் 3,282 crore அவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் குவார்ட்டரில் 263 crore ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் குவார்ட்டரில் 324 crore இவங்க நெட் சேலை நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, பட் ஏன் இவங்க டவுன் டவுன் போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கமெண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு AAA-லேருந்து லாங் டேர்முக்கு AAA+ மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு இன்னும் ஒரு நல்ல ஹைரீட்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும், லாங் டேர்முக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தலாம், உங்களோட ஷேர் கோட் பார்த்தலாம், ப்ரொமோட்டர்ஸ் தாங்க 93% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். ஃபாரின்ஸர் பாருங்கள், 0.1% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் டிஇ பார்த்திங்கன்னா ஒரு 4% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதர்ஸ் பப்ளிக் நம்மளாம் பார்த்திங்கன்னா 3% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக், இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். ஸோ அந்த ஸ்டாக்கை இப்போ நல்ல என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு லாங் டேர்முக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 1 year ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் 40 crore மேலே ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக் அனலைஸ் பண்ண போகிறோம், உபில் 713 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நான் ஒரு 1 week பிஃபோர் நான் சொல்லியிருந்தேன் பை பண்ணுங்கன்னு 630 சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 1 weekலே பாருங்கள் 70 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 11% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசன் நிறையா இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் இப்போ ஒரு குட் நியூஸ் வந்திருக்காங்க, அவங்களே இந்த குட் நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நான் சென்டரில் சொல்கிறேன். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத, பெரிய ப்ராஃபிட் எதுவும் புக் பண்ணலங்க, ஒரு லாஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. 6 months 5%, 1 year 16% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 2 year 36% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கில் இப்போ என்ன இவங்க குட் நியூஸ் ஏன் பை பண்ணோம், இவங்களோட குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த ஸ்டாக்கோட ROCE, ROE, ROA இது மூணு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க, 2 year நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்காங்க. ஸோ இது நான் பிஃபோர் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு லாங் டேர்முக்கு தேவையான ஸ்டாக்கு, ஏன்னா பி ரேஷியோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சியர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கும். மெயினாக குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் செட்டப் பாருங்கள், லாஸ்ட் 2 quarter ஆன் குவார்ட்டர் உங்களுக்கு ரெவன்யூ இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கணும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுறாங்க. மெயினாக இது கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு, 0 km பிளஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. உபிலோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டாக பார்த்தலாம், ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 10,567 crore நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பாருங்கள் 11,297 crore இவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 764 crore நெட் ப்ராஃபிட் புக் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 1,165 crore இவங்க நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவங்களும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை பார்த்தலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் என்ன ஒரு பைபேக் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். உபிலோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை பாருங்கள், ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30.36% தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் சொல்லணும் இவங்களோட குட் நியூஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் 41% ட்ரேட் ஆகிட்ருக்காங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் டிஇ பார்த்தீங்கன்னா 20% ட்ரேட் ஆகிருக்காங்க, ரீட்டெயில் இன்வெஸ்டர் நம்ம அதெல்லாம் பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% ட்ரேட் ஆகிட்ருக்கும். இந்த ஸ்டாக்கோட ப்ரமோட்டர்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்காங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க 1.65 ஸ்டாக் அதாவது பர்சன்டேஜில் இவங்க எகைன் இப்போ பை பண்ண போகிறாங்க, அதுவும் பப்ளிக்கிட்டேருந்து. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பைபேக் கொடுத்துருக்காங்க, அதாவது 875 rupees பைபேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் லெவல் அதிகமாகும், ஏன்னா 1.6% இவங்க இப்போ பை பண்ண போகிறாங்க. சரி, இதனால் இந்த ஸ்டாக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருந்தா அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணலாம், பட் ரெக்கார்ட் டேட் இவங்க சொல்லலை. ஸோ பை பண்ணுறவங்க இது ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுக்க போகிறாங்க, ஸோ நம்ம செல் பண்ணுறவங்க கண்டிப்பாக செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு என்ன ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணோம்.